Hello friend, this is RNK. Welcome back to my YouTube channel. So, in again, Padina, day 1 of Kolli Hills. So, romba delay avada varad video. Okay, panandrom. Ipo engen Padina, Aagaya Ganagai Falls ah vandirukom. First eduthana inge dhaan. So, ena inge one day poirunu solliranga. So, adanal inge vandu spend pannidalam abindra maari ulla pora ticket irukku. So, nam appadiye poi ticket eduthu ulla poiralam. Vaanga polam. இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்குனே சைடில் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி, ஒரு சின்ன ராத்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க் மாதிரி கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தனி ப்ரைஸ் தான். ஸோ இன்க்ளூட்லாம் கிடையாது, இதெல்லாம் தனி ப்ரைஸ் தான். ஓகேவா? வேணா நீங்கள் போய் சில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இன்னும் வந்து இதில் வந்து 1000 steps இறங்கி போகணும். அதுதான் இருக்க பெரிய டாஸ்க்கு. கொலிஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபால்ஸ், ஆகாய கங்கை ஃபால்ஸ்னு அந்த 1000 steps இறங்கி. ஸோ இப்போலாம் வந்து டிக்கெட் எடுத்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 30 வந்துச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு தானே, ஸோ ஒரு ஆளுக்கு 30ங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா. பெரியவங்களுக்கு 30, சின்னவங்களுக்கு வந்து 20. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். என்ன 1000 steps இருக்குங்க பாருங்க. ஸோ இறங்கி போகணும். சித்தி இறங்கி போகிற பிரச்சனை, திருப்பி மேலே ஏறி வரதுதான் பஞ்சாயத்து. ஸோ அதனால் அப்படியே போகலாம். நல்லாயிருக்கு நான் ஏரியா. ஸோ இங்கே நம்ம வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு குளிர்லாம் இல்லை. ஸோ வெயில் தான் அடிக்கிறீங்க. பெங்களூரில் குளிராக இருந்துட்டு இங்கே வெயில் அடிக்கிறது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் ஜாலியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே சிவன் கோயில் போய் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரூம்ஸ், அங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ 2-3 ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே வந்து சிவன் கோயிலெலாம் பார்த்துட்டு ரூம் போலந்தான் இருப்பான்னு. இங்கே வந்து 3:00 வரைக்கும் தானா? ஸோ இப்போயே மணி பார்த்தீங்கன்னா லைக் 1:30 ஆயிடுச்சு. ஸோ 3:00 தான் ஃபால்ஸ் தான், அதனால வேகமாக போக வேண்டியதான். அங்கே அப்படியே போகலாம், போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கீழே போயிட்டு. சரி, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் போகிற வழி. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு அங்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அடிச்சு இங்கே ஊற்றுல அப்படியே கீழே இறங்குது. இறங்கும் போதே கீழே உருண்டக்கூடாது போல, அந்த லெவலில் இறங்கிட்டு இருக்கு. ஆனால் செமையாக இருக்குது வியூ பார்க்க, தெரியுதான் தெரியல. எம்மா பயமாக இருக்குது, கீழே பார்க்காம போயிட்டுருக்கேன். போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். என்ன தான் நம்ம 1000 steps கீழே இறங்கினாலும், ஸோ இந்த மாதிரி ஊடல் வியூ இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேச்சர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு இறங்குறதுக்காக. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வியூ, அந்த மவுண்டன்ஸோடு இருக்குது. ஃபைனலி ஸ்டெப்ஸ்லாம் இறங்கியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ரூம் ஐயோ இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்குது பாஸ், முடிச்சிட்டேன்னு நினச்சேன். ஸோ சார் சவுண்டு சூப்பராக கேட்குது. இந்த இருக்கு நிறையா ஃபால்ஸ், ஐயோ கால் நடக்குது. இவ்வளோ நேரம் வேகமாக நடந்து வந்துட்டு நிற்கவும் கால் நடக்குது. பாருங்கள் இவ்வளோ பார்ப்போம். ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃபால்ஸ் சாரல் செம்மையாக இருக்குது, சாரல் அடிக்குது. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. பட் இந்த இடத்த கலக்கிறதா ரொம்ப பெரியவே இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்லிப் வேறு ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், பொறுமையாக போகலாம். ஸோ ஃபால்ஸை மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. பட் நான் சொன்ன ஆகாயத்துலேருந்து இதே மாதிரியே இருக்குது தான். பாருங்க எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது இது. வந்து குளிக்க போறோம். தண்ணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விழுந்திருக்கு. இதுல எப்படி குளிக்க போறேன் தெரியல. நாங்க எப்படியாச்சும் போவோம் உள்ள. ஃபைனலி பையா சம குளியல ஃபால்ஸ். சோ அதுல வாங்க சம சார்ல அடிக்கு ஃபால்ஸ் நல்லா இருக்கு, வேற லெவல். ஸோ ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ 1000 steps மேலே ஏற போகிறோம். அதுதான் இப்போ இருக்குது பெரிய டாஸ்க்கு, 1000 steps ஏறுறதான். எல்லாம் குளிச்செல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அப்படியே கிளம்புறதான். ஓகே வாங்க மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிட்டு வந்து ஏறுறது இருக்கு. எவ்வளோ முடியலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் கூட அதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. சாப்பிட வேற இல்லை, வாங்க போவோம். சாப்பிடாததுக்கு சமைக்கிறது இருக்கு. இன்னும் ஒரே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே சிவன் கோயிலும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கன்னா டேரெக்டாக ரூம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஏதாச்சும் ரீசன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை பை.